என் கல்யாணம் டாட்டின் அறிமுகப்படுத்துகிறது. வெறும் ஒரு ரூபாயில் வரன் தேடும் பாக்கியம். உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். விகேஆர் ரகுநாத் அவர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். இந்த விகேஆர் ரகுநாத் யாருன்னு கேட்டிங்கன்னா, விகே ராமசாமி அப்படிங்கிற மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர், குணச்சித்திர நடிகர், கதாநாயகனாக நடித்தவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய வாரிசு தான் இவர். இவரும் பல படங்களில் கதாநாயகனாக, ஹீரோவாக, வில்லனாக நடிச்சிருக்காரு. இப்போ கூட ரோஜாங்கிற டிவி சீரியலில் கூட ஒரு பாத்திரத்தில் நடித்தார். இப்படி தொடர்ந்து டிவி சீரியல்லையும் நடிச்சிட்ருக்காரு. அவர் தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துட்டு வராரு. இன்றைக்கி எந்த விஷயத்த பகிர போகிறாருங்கிறத அவரை சந்தித்து நம்ம பேசுவோம். வாங்க. சிவாஜிக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்னு சொல்லுவாங்களா உங்க அப்பா? கட்டாயம், அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. அது ஏதாவது நல்ல சம்பவங்கள் சொல்லுங்க. சம்பவங்கள், சிவாஜி சார் வந்து விகேஆர் அப்பா வந்து 47 நடிகராக வந்ததுக்கு பிறகு சிவாஜி அப்பா வந்து சினிமாவில் வரல. அந்த 52 ஆண்டு காலம் அவர் டிராமாவில் நடிச்சுட்டே வர்றார். ஒரு டிராமா நடிக்கலாம் போதெல்லாம் எங்க அப்பாவை, அண்ணே ராமசாமிண்ணே இன்றைக்கி வந்து என் டிராமாவை பாருங்கள், இவர் என்கிட்ட சொல்வார். எங்கள் அப்பா இந்த விஷயங்களை என்கிட்ட சொல்வார், சொல்லியிருக்காரு. நான் ஒரு நாளைக்கும் அவரோட டிராமாவை பார்க்கும்போது இன்றைக்கி நடித்த மாதிரி இருக்காது. ஒரு நாள் அதே கேரக்டரை வேறு மாதிரி நடிச்சிருப்பார். அதே கேரக்டரை அடுத்த வாரம் டிராமா பார்க்கும்போது வேறு மாதிரி நடிச்சிருப்பாராம். எங்கள் அப்பா சொல்லுவார், அப்போவே அப்படியே ஒரு ஸ்பார்க்லிங், அப்படியே துரு 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 துருன்னு அப்படி ஒரு மகா நடிகன் அப்படின்னு சொல்வார். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் எல்லாரும் வந்து சாயந்தரானா பக்த அபயார், சிவகவி, ராமாயணம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சிவாஜி சார் மாத்திரம் த 10 கமாண்ட்மெண்ட்ஸ், த கிங் அண்ட் டை, த எல்சிட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் படம் தான் பார்ப்பார். அவருக்கு இங்கிலீஷ் தெரியாத தெரியாது இருந்தாலும் அவர் அதை வந்து இது பண்ணிப்பார். அந்த ஆக்டிங்கை அப்படியே கிராஸ்பிங் பவர் இருந்தது. அப்படியே அடுத்த நாள் அந்த படம் பார்த்துட்டு வந்து ஸ்டேஜில் அவர் நடிக்கும்போது அந்த இங்கிலீஷ் படத்தோட ஸ்டைலில் அவர் நடித்து நடிப்பாராம். அந்த சார் லாரன்ஸ் ஒலிவர் அந்த டோவில் அப்படி வச்சிருப்பார், காலை சார் சார் அப்படி நிற்பார்ல டோவில், அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஸ்டேஜில் பண்ணி பிரமிக்க வைப்பாராம். அப்படி ஒரு மகா நடிகன். இப்போ என்னதான் அவர் இங்கிலீஷ் படங்கள் பார்த்தாலும் நம்ம தமிழில் பண்ணுற ஒரு பாக பிரிவினையோ ஒரு படிக்காத மேதையோ இதெல்லாம் இங்கிலீஷ்காரங்களால் பண்ண முடியுமா? சிவாஜி கணேசன் என்பது கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு சரஸ்வதியினுடைய புத்திரன். இனி அந்த இடத்துக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லை. அன்னைக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லவே இல்லை சார், இன்னைக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இவரே ஃபெசிலிட்டி, இவரே பல பாவங்களில் நடிச்சிருவார். இப்போ எங்கள் அப்பா சொன்னார், திருவிளையாடலில் வந்து அந்த 5 விஷயம் இருக்கு, 5 கேரக்டர். ஆமாம், 5 கேரக்டர். ஒருத்தர் மத்தலாம் வாசிப்பார், ஒருத்தர் மோகலாம் வாசிப்பார், ஒருத்தர் இது வாசிப்பார். அது என்ன பாட்டு? பாட்டும் நானே பாவமும் நானே. அதை வந்து பியூஷ் என்னப்பா பண்ணார், அவரும் ஒரு 5 வேஷம் அதே மாதிரி பண்ணார். அவரும் பிரமாதமான நடிகன். அதாவது அவர் ஒரு அற்புதமான நடிகர். இவங்க எல்லாமே இந்த தமிழோட ஃபீல்டில் அப்படியே இருந்துட்டாங்க. அப்போ சிவாஜி சார் அதை வந்து பண்ணார். இந்த திருவிளையாடல் படம் இன்றைக்கி பார்த்தீங்கனாலும் அந்த மாதிரி ஒரு சிவன், இன்றைக்கும் சிவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது சிவாஜி தான். அப்போ இன்றைக்கி பாருங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து சிவன் அதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்துகிற மாதிரி சிவாஜியோட நடிப்பு, அந்த சிவாஜியோட அந்த மீனவன் அவர் அதில் நடக்கும் அப்படி ஒரு நடை நடந்து வருவார், அந்த ஒரு அழகு. அது மாதிரி சிவாஜியினுடைய ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அவர் வந்து சொல்கிறதுக்கு இல்லை, இதே இல்லை. இப்போ பாருங்கள், கப்பலோட்டி தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், சொர்க்கம், பாகப்பிரிவினை, படித்தால் மட்டும் போதுமா, அது மாதிரி அந்த மாதிரி கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இனி அது மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, அதனால எங்கள் அப்பாவுக்கு வந்து சிவாஜின்னா அவ்வளோ பிரியம். எங்கள் அப்பா சொல்லுவார், அலெக்சாண்டர் த கிரேட், ஆக்டர் த கிரேட் அப்படின்வார். அது மாதிரி சிவாஜியை பற்றி அவர் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவார். ஏதாவது டிவி இந்த டிவியில் ஏதாவது ஓடிச்சுன்னா எதுவும் போய் பார்க்க மாட்டார். ஒரு பாட்டு வேறோட பேசுவார், சிவாஜியோட சிவாஜி சாரோட ஒரு பாட்டு வந்துச்சுன்னா ஓடியப்பா என்ன இரியா இந்த பார்க்கலாம்யா சிவாஜி நடிச்சிருக்காருயா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். பேர்பட்ட ஒரு சிவாஜியோட நண்பன் இல்லாமல் சிவாஜியோட ரசிகன் கூட சொல்லலாம். அப்படி ஒரு சிவாஜி. சிவாஜி சாரோட வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்லை, இவர் எட்டப்பனாக நடிக்கிறார். கட்டபொம்மனுக்கு ஆப்போசிட் கேரக்டர் எட்டப்பன். சிவாஜி சாருக்கு அந்த படத்தில் ஏஷியன் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து கெய்ரோவில், அப்போ கெய்ரோவில் ஒன் டே மேயருக்கு
கோல்டன் கீ கொடுக்குறாங்க அவர்கிட்ட. சிவாஜி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், அது அவர் அனன் சொன்னபோது அவருக்கு அந்த சந்தோஷத்தில் மயக்கமே வந்துச்சான். பின்னாடி பத்மினியை தான் பிடிச்சிக்கிட்டாங்கன்னு அவர் சொல்லுவார். அதெல்லாம் எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் இந்த பேட்டியில் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் ஐயா சிவாஜி பற்றி சொல்லணும்னா அதுக்கு வந்து பத்தாது, எத்தனை எபிசோடு வேணாலும் சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் முதல் 20 வருட ஆண்டு காலம் சிவாஜி ஐயாவோட நடிப்பு, நீங்கள் வந்து ரங்கோன்றாதான்னு ஒரு படம் பாருங்கள், அண்ணாவோட ஒரு ஸ்கிரிப்ட், ஐயோ என்ன நடிப்பு. இதை வந்து இப்போ சிவாஜியை பார்த்து நான் நடித்தேன், எம்ஜிஆர் பார்த்து நான் நடித்தேன், ஆனால் சிவாஜி யாரை பார்த்து நடித்தார் அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. பார்த்துருக்கலாம் இங்கிலீஷ் படங்கள்லாம் ஒரு ஸ்டைல் எடுத்திருப்பாரு, தவிர அவருக்கு இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க, ஆனால் சிவாஜி அப்படி இல்லை. நீங்கள் என்ன கரு நீங்கள் வியட்நாமில் எடுத்துங்க, ஒரு மிடில் கிளாஸ் பிராமின் எப்படி இருப்பான், அந்த பிராமினோட அந்த பாஷையை ரொம்ப அழகாக பேசுனது சிவாஜி சார் தான். அதே மாதிரி வேற எந்த நடிகர்கள் பேசினாலும் ஒரு காமெடி பண்ணிடுவாங்க, என்ன ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசி எதை பண்ணிடுவாங்க. பட் வந்து வியட்நாம் படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த இப்படி ஒரு இதான் ஒரு பிராமின் மிடில் கிளாஸ் பிராமின்ல என்ன கஷ்டப்படுவாங்க, ரிட்டையர்டுக்கு அப்புறம் அவங்க என்ன எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை அப்படின்றத அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவார் சார். யாரும் சார் இப்போ நடிக்க முடியும் சொல்லுங்க, இப்போ இந்த கேரக்டர்லாம் இப்போ போட்டு பார்த்துட்டு இதை நடின்னு சொன்னால் எப்படி யாரும் நடிப்பாங்க சொல்லுங்க. அந்த மாதிரி சிவாஜி சாரை பற்றி நம்ம சொல்ல, உத்தம புத்திரன் அதாவது கிங் அண்ட் டைன் ஒரு படம், அந்த படம் வந்து யூல் பிராண்டர் அது வந்து ஒரு ட்ராமாவை போட்டுட்டு இருந்தாராம். யூல் பிராண்டர் இஸ் வெரி கிரேட் ஆக்டர், இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு அப்படி இப்படி வருவார். அந்த படம் ஒரு லூஸ் கிங்குக்கும் ஒரு அழகான பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு விஷயம், என்ன வேணாலும் இந்த நேரத்தில் எது வேணாலும் சொல்லுவான் இந்த ஒரு ராஜா. அப்போ வந்து அதில் வந்து ஒரு டைலாக் வரும், ஹவ் மெனி ஹா அப்படின்வான். அப்போ இது என்னடா, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அது நாங்கள் எல்லாம் வயசு எங்கள் வயசுக்கு அப்புறம் நாங்கள் அதெல்லாம் பார்க்குறோம் கேசட்லாம் போட்டு. அந்த ஹாவை வந்து அழகா எப் அந்த உத்தமபுத்திரன்ல ஹா அப்படின்னு வரல, யாரடி நீ மோகினி ரடி என் கண்மணி ஹா அப்படின்னு வர, என்ன அழகா அந்த இடத்துல அந்த ஹாவ், அப்ப என்ன கிராஸ்பிங், எந்த இடத்துல கரெக்டா இது வச்சா கரெக்டா இருக்கும், அதெல்லாம் எந்த நடிகரும் செய்யலைங்களே. சிவாஜி வந்து இந்த தமிழ் ஃபீல்டில் அவர் பிறந்துட்டார் சார். இன்னும் அவருக்கு சரியான இதை ஹிந்தி ஃபீல்டெலாம் பிறந்திருந்தால் வேர்ல்ட் லெவல் ஆக்டர் சார் அவர். அவருக்கு இன்னும் அந்த அவருக்கு அந்த கொடுக்க வேண்டிய அந்த மரியாதைகள் பெருசாக அவருக்கு இன்னும் சேரலை. இன்னைக்கு எடுத்து பார்த்துருந்தாலும் ரசிச்சுட்டே இருக்கலாம், இன்னும் 100 வருடங்கள் கழித்து பார்த்தாலும் சிவாஜியை போல் ஒரு நடிகன் இனிமேல் வரப்போறதில்லை. இதுதான் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார். சிவாஜினா எங்கள் அப்பா வந்து சிவாஜி ஐயா இறந்த பிறகு பொலி விழுந்துட்டார் அடிக்கடி சொல்லுவார். அவனே போயிட்டான், இனிமேல் நான் என்ன இருக்கிறது, நானும் போயிட்டான், அடுத்த வருஷம் இறந்துட்டேன். அதனால் அந்த சிவாஜி மேலே ஒருவேளை போன ஜென்ம தொடர்பு என்னன்னு சொல்லலாம், அந்த ஜென்ம தொடர்பாக கூட இருக்கலாம், ஒருவேளை அவர் அண்ணன் தம்பிகளாக இருந்திருக்கலாம். அது மாதிரி அவர் மேலே அவரை பற்றி தப்பாக யார் சொன்னாலும் அடிச்சிருவார், உதவாங்க போக மாட்டேன். எம்ஜிஆரை பற்றியோ சிவாஜி பற்றியோ தப்பாக யார் சொன்னாலும் அவருப்படியோ சிவாஜி பற்றி சொன்னால் ரொம்ப கோபம் வந்துடும். அதனால் பல இன்சிடென்ட்டுகள் இருக்குது, சிலது சொல்ல முடியும் சிலது சொல்ல முடியாது. அதனால் சிவாஜி அப்பாவை பற்றி எங்கள் அப்பா சொன்ன விஷயத்தில் நான் ஒரு கால்வாசி கூட உங்களுக்கு இன்னும் சொல்லலை, அது இன்னும் நிறைய இருக்குது சிவாஜி ஐயாவும் சிவாஜி ஐயா இன்னும் சினிமாவுக்கு வரலை. அப்போ வந்து எங்கள் அப்பாட்ட அவர் வர கூப்பிட்றார், அண்ணா ராமசாமி அண்ணா இன்னைக்கு ஒரு சந்தோஷமாக நம்ம ஜாலியாக இருக்கலாம், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு பேசியிருந்தார். இவங்க சந்தோஷமாக இருந்திருக்காங்க, அது இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க போல்ருக்கு. அப்போது திடீர்னு ஒரு அரை மணி நேரம் கழித்து அவர் சொன்னாரா, இந்த சினிமா உலகமே என் கையில் தான், நடிப்புன்னா அதை நான் தான், என் படம் ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்கண்ணே அப்படின்னு அவர் சொன்னது இன்றைக்கும் வேத வாக்காக என் காதில் ஒலிக்கிறதுன்னு எங்கள் அப்பா சொன்னார். இந்த நிகழ்ச்சியில் நான் எங்கேயும் சொன்னதில்லை சொல்கிறேன், ஏன்னா இது இனிமேல் அவங்க ரெண்டு பேருமே இல்லை சொல்கிறோம், அதனால் சொல்கிறோம். அதனால் அவர் வந்து சிறு வயதில் அந்த காலத்திலேருந்தே இவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமான நட்பு, வெளியில் சொல்ல முடியாத நட்பு. பட்டு
திடீர்னு ஒரு நாள் திடீர் திடீர்னு சிவாஜி ஐயா வந்து எங்கள் வீட்டுக்கு வருவார் நைட்டு. சர்ணு தருவ ஸ்டைலாக ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி வேஷ்டியும் ஜிம்பாவும் போட்டு ஒரு பெரிய செயின் கையில் அப்படி சிகரெட்டோடு அப்படி வருவார். ராமும் ஆய் வாப்பா 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 டைம் ஆச்சு நைட் ஷோ கிளம்பணும் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம் வான்னு கூப்பிடுவார். ஏன்பா என்னப்பா நீ திடீர்னு இப்படி கூப்பிட்ற நாளைக்கு காலையில் எனக்கு ஷூட்டிங் இருக்குப்பா யார் டைரக்டருக்கு ஃபோன் போடு நான் பேசுகிறேன் நீ இப்போ போகிறோம்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய படம் நானும் கூட போயிருக்கேன். சஃபேர் போவோம். ஆமாம் பொசைடன் அட்வென்ச்சர் டவரிங் இன்ஃபெர்னோ அந்த மாதிரி படங்கள்லாம் சிவாஜி சார் வருவார். இங்கிலீஷ் படம் தான் அவ்வளோ பிரியம் சிவாஜி சார். இது மாதிரி இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் இருக்குது நிறைய நிகழ்ச்சிகள் வந்து வந்துருப்போம். ரெண்டு அவங்க கடைசி ஒரு பீரியடில் சிவாஜி அப்பாவோட ஒரு 20 இயர்ஸ் ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ் வந்து அந்த அது வந்து 2000 ஆண்டுகளுக்கு சமமான நடிப்பை நடித்து முடிச்சிட்டார். முதல் 20 52 72 75 மட்டும் சிவாஜி அப்பாவோட ஐயாவோட நடிப்பு இன்னொரு 200 ஆண்டு காலம் வந்து அது நிற்கும். அதன் பிறகு நடித்ததெல்லாம் அவர் சும்மா நடித்தார் சும்மா அவர் எல்லாரும் அவரை போட்டு நடி எடுத்துகிட்டே இருக்காங்க. அந்த குரூப் எல்லாம் விகேஆர் சிவாஜி மேஜர் இவங்கெல்லாம் அப்படியே அவங்க நிறைய படங்கள் நடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கு சிவாஜி சாரோட படங்கள்னு சொல்லியிருக்கு உத்தமபுத்திரன் அம்பிகாபதி வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் தெய்வ மகன் நவராத்திரி இந்த மாதிரி ரங்கோன் ராதா இதெல்லாம் அப்படியே ஒரு எடுத்து பாடமாக வைக்கணும். அந்த மாதிரி அவ்வளோ படங்கள் அந்த 20 இயர்ஸில் அவர் பண்ண அதெல்லாம் சின்ன வயசு சார். அவர் 23 24 வயசுலேயே வந்துட்டார். பார்ன் இன் 1928 38 48 58 68 40 42 வயசுக்குள்ளே அவர் பண்ணாத கேரக்டர் இல்லை. எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர்ஸ் ரொம்ப சொல்லவே முடியாது. அந்த ரத்த திலகத்தில் ஒரு இது பண்ணியிருப்பார் சாக்ரட்டிஸ் அது மாதிரி ஒத்த லவ் என்னவோ பண்ணியிருப்பார் அது பண்ணி அது மாதிரி இந்த இங்கிலீஷோட இது அவருக்கு ரொம்ப அந்த ஒரு தாக்கம் ஒரு பிரியம் இருந்தது. அதை தமிழோடு சேர்ந்து பண்ணி போட்டு ஒரு அழகு கொண்டு வந்து எப்படி அவருக்கு எழுத படிக்க தெரியல டைலாக்லாம் எப்படி அவர் அவர் தான் அவர் அவரோட அவர் ஒரு வாட்டி பார்த்துட்டாருன்னா போதுமாமே எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டி தான் பார்ப்பார் அவர் ஒரே ஒரு வாட்டி பார்த்து அப்படி மைண்டில் வச்சுட்டாருன்னா ஒன்றும் மிஸ் ஆகாது அப்படி நினச்சிருக்க. அவர் வந்து அந்த எல்லா விதத்துலேயும் அவர் எக்ஸ்பர்ட்ஸ். அந்த கேமரா எப்படி நிற்கணும் அந்த எங்கேருந்து வந்தால் எப்படி இருக்கும் எங்கேருந்து இறங்கணும் எப்படி திரும்பணும் சிவாஜி சார் மாதிரி சிகரெட் பிடிச்ச ஸ்டைல் இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு அவர் தானே கொண்டு புதிய பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷ் ஒரு ஸ்டைலிஷ் ஆக்டர் ஒரு ஸ்டைல் மன்னன் அப்படின்னு அவர் சொல்லலாம். அந்த மாதிரி எத்தனை வகையான நடைகள் எத்தனை வகையான உடைகள் என்னென்ன பாவனைகள். விகேஆர் ரகுநாத் சார் சார் விகே ராமசாமி சாருடைய பெருமைகளையும் அருமைகளையும் மிக அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். டெஃபினட்டா. நன்றி சார். நன்றி 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 நேயர்களே. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.